டிவிக்கு எப்படி பிரியங்காவோ அதே மாதிரி ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு அர்ச்சனா அப்படின்னு சொல்லலாம் தொகுப்பால் நீல தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ அர்ச்சனாவையும் தாண்டி அர்ச்சனாவுடைய மகள் சாரா அப்படின்றவங்களும் ஜி தமிழ்ல தொகுப்பாளினியா வலம் வந்துகிட்டு இருக்காங்க இவங்களும் நாளுக்கு நாள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தான் அந்த துயரமான ஒரு செய்தி வந்திருக்கு இதை கேட்ட விஜய் அர்ச்சனா பயங்கரமா கதறி கதறி அழுது இருந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மகளான சாராவுடைய புகைப்படத்தை யாரோ மாஃபிங் பண்ணி தப்பா யூஸ் பண்ணியிருக்காங்களாம் இந்த செய்தியை கேட்டு பயங்கரமா வந்துட்டு அழுதுருக்காங்க அது மட்டுமல்ல அந்த புகைப்படத்தையும் பார்த்துருக்காங்க அதாவது சாரா அவங்களுடைய பள்ளிப்பருவத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தான் ஸோ அவங்க பள்ளி பருவத்தில் எடுத்துன புகைப்படத்தை வச்சு அதில் எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணும் ரெண்டு பையனும் வந்திருக்காங்க ஆனால் கூட படித்த சக மாணவனே என்ன பண்ணியிருக்கானா நடுவில் இருந்த ரெண்டு பேரை எடுத்துட்டு சாராவும் வேற ஒரு பையனையும் சேர்த்து வச்சு அந்த புகைப்படத்தை பண்ணியிருக்கான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கான் ஸோ இந்த புகைப்படம் தான் அச்சனாவுடைய கண்ணில் பட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுதுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அழுதுகிட்டே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நான் என் பொண்ணை நினைச்சு மட்டும் அழுகலை அந்த பையனை நினைச்சு தான் அழுகுறேன் அவன் இப்படி பண்ணியிருக்கானே நாளைக்கு அவனுக்கு என்னெல்லாம் நடக்கும்னு அவனுக்கே தெரியாது அப்படின்னு நினச்சி அவங்கள நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அச்சு நான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நாளுக்கு நாள் வந்துட்டு இந்த மாஃபிங் பண்ணுற விஷயங்கள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குங்க ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க